வணக்கம், அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயற்கையை வேண்டுகிறேன். கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம வந்து டெய்லியுமே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி, டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் கடந்த வாரத்தில் நான் எங்கெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்தளவுக்கு அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். புதுசாவதற்கு நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னை எம்சிஎக்ஸ் ட்ரெயினர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர். நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டுமினி, எப்போ என்ட்ரி, எப்போ எக்ஸிட், எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். தொடர்ச்சியை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வந்துருக்கவங்க இந்த பழைய வீடியோஸெல்லாம் பாருங்கள். புதிய நண்பர்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பெல்லைக்கான தட்டி விடுங்க. நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக கமாடிட்டி ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மே 1st பார்த்திங்கன்னா ஃப்ரீ எம்சிஎஸ் கமாடிட்டி, ஃப்ரீ கமாடிட்டி கால்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன், ஃப்ரீ டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதை யூஸ் பண்ணி நண்பர்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கடந்த வாரத்தில் 1 வீக்கில் என்ன பர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் கடந்த வீடியோவில் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன், அதையே பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டதுனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை வந்து ஃப்ரீ டிப்ஸ் காலில் வந்து கம்யூனிட்டி இதில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டில் 31st May வரைக்கும் வந்து நான் ஃப்ரீ கொடுக்க போகிறேன். 3 வீக்ஸ் இருக்குது இன்னையிலேருந்து, அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே ஷேர் பண்ணுறேன். நான் ட்ரேடிங்கில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, நான் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறேன், நான் எப்படி மேக் பண்ணுற ப்ராஃபிட்டு, நான் ஸ்டைக் ப்ரைஸை உங்களுக்கு ஃப்ரீ டிப்ஸாக கொடுத்து வந்துட்டுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மட்டும் இந்த சேனல் யூஸ் பண்ணிருக்கேன், வேறு எந்த பர்பஸ்க்காக கிடையாது. நான் வந்து நம்மளை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி பண்ணுறவங்க சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணணுங்கிறது என்னோடய கோல். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வேறு எந்த வகையிலையுமே வந்து இந்த வீடியோ வந்து யாரையுமே வந்து ஒரு ஆசைவாத்து கட்டுறக்கோ இதுவோ வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதில்ல, சரிங்களா? நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் லாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே நானும் அந்த கம்பெனியும் பொறுப்பேற்றுக்காது. டிஸ்க்ளைமர், அப்ளை. ஓகே, டுடே எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி மார்க்கெட் இருக்குது போகிறத நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா குரூடாயில் பார்த்திங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தது, நல்ல ப்ராஃபிட் எடுத்துருந்தோம், டுடே மார்க்கெட் பார்த்திங்கன்னா செல்லிங் வாய்ப்பு வந்து 80% செல்லிங் வாய்ப்பு இருக்குது. எப்படி செல் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா, அதாவது 8250 ஃபஸ்ட்டு டார்ஜெட் வரும், அதாவது 8350 கீழே நம்ம செல்லிங் வாய்ப்பு எடுத்துக்கலாம். இப்போ 8450 க்ளோஸ் ஆகிருக்கு, 8350 கிலோ கீழே போச்சுன்னா நம்ம செல்லிங் எடுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அந்த சார்ட் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். 8350 கிலோ நம்ம செல்லிங் எடுத்துக்கலாம், சரிங்களா? 8350 இங்கே இருக்குது. 8350 வரைக்கும் மார்க்கெட் கீழே டவுன் ஆகும், டவுன் ஆகிட்டு திரும்பி அகைன் மார்க்கெட் கீழே செல்லிங் தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் 8350 கீழே ஒரு செல்லிங் வாய்ப்பு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் டார்ஜெட் 8250, செகண்ட் டார்ஜெட் 8150, தேர்ட் டார்ஜெட் 8100, சரிங்களா? 8100 வரைக்கும் மார்க்கெட் கீழே டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி டுடே. அதனால் பொறுமையாக இருக்கலாம். ஒரு மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோன் இருக்கும், அப்பப்போ ஒரு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து மார்க்கெட் மேலே அப் மூவ் ஆகும். செல்லிங்கில் இருங்க, பையிங் கிடையாது, செல்லிங்லேயே நம்ம இருப்போம். தொடர்ச்சியாக 8100 வரைக்கும் கண்டிப்பாக செல்லிங் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்டு, நம்ம சொன்ன மாதிரியே வந்து ட்ரெண்டு எல்லாம் அச்சீவ் ஆகிடுச்சு. ஃப்ரைடே நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் நம்ம டார்ஜெட் அச்சீவ் ஆகிடுச்சு. எகெயின் மார்க்கெட் கீழே டவுன் மூவ் இருக்குது. டுடே எப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மார்க்கெட் திரும்ப மேலே அகெயின் மேலே மூவ் ஆகும். ஒரு 15-20 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது 10-15 பாயிண்ட் போகும். போயிட்டு மார்க்கெட் எகெயின் கீழே டவுன் மூவ் ஆகும், சரிங்களா? அதனால் பொறுமையாக இருங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா சைடுவேஸ் இருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கும். ஈவினிங் வரைக்கும் வந்து மதியம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, மாற்றி இருக்கும். ஒரு அதாவது ஒரு மூமெண்ட் நல்ல மூமெண்ட் இருக்குது கொடுக்காது. ஈவினிங் மார்க்கெட்டில் வந்து வேணால் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் நாம நேச்சுரல் கேஸில். எப்படி பார்த்திங்கன்னா செல்லிங் வாய்ப்பு இருக்குது. 610 பிலோ பார்த்திங்கன்னா செல் எடுக்கலாம், 610 கீழே வந்து செல் எடுக்கலாம், சரிங்களா? மார்க்கெட் அகைன் மேலே போயிட்டு கீழே வரும் சொல்லியிருக்கிறேன். அதனால் 610 வரைக்கும் வெயிட் பண்ணி 610 கீழே செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டார்ஜெட் பார்த்திங்கன்னா 600, செகண்ட் டார்ஜெட் 590, சரிங்களா? 590 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். 1 ஹவரில் பார்ப்போம். 590 வரைக்கும் மார்க்கெட் போகும். 610 வந்தாலும் நம்ம ஒரு செல்லிங் வாய்ப்பு எடுத்துக்குவோம், சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் வந்து நம்ம வந்து இதில் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா அருமையாக இருக்குது. நேச்சுரல் கேஸில் வெயிட் பண்ணி புக் பண்ணுவோம், அவசரப்பட வேண்டாம். ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் ஆகி திரும்பி எகெயின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்மாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஈவினிங்கில் வந்து நம்ம டயர் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? கோல்டு மினியில் இன்றைக்கி எப்படி மார்க்கெட் பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. அதனால் கோல்டு மினி வந்து நீங்கள் வாய்ப்பு செல்லிங் வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்குறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, 51,000 கீழே போனால் நம்ம செல்லிங் எடுத்துக்கலாம். 51,000 சரிங்களா, இங்கே இருக்குது. 51,000 வந்து நம்ம செல்லிங் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 51,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்மெண்ட் இருக்கும். 51,000 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி 51,000 கீழே செல்லிங் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டார்ஜெட் 50,800, செகண்ட் டார்ஜெட் 50,400 சரிங்களா. 50,400 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகும் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம டார்ஜெட் எதிர்பார்க்குறோம். 50,400 வரைக்கும் மார்க்கெட் எதிர்பார்க்குறோம். முக்கியம் டவுன் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் டுடே எப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு பொறுமையாக டயர் எடுப்போம். நம்ம ஃப்ரீ லைவ் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் கால்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அது நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் வந்து இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் வர முடியுங்கிறத கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். எந்தவுமே நெகட்டிவ் மைண்டு வைக்க வேண்டாம். ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 2,500 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ண வேண்டாம். என்னோடய மெயின்மையான தாழ்மையான வேண்டிகள் அதுதான். ஏன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிஸ்க்கு வச்சு தான் நான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் மார்க்கெட் வந்து ரிஸ்க்கு நம்ம இரவு கூட மார்க்கெட் இருக்காது. அகெயின் மார்க்கெட் ஆப்போசிட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக ட்ரேட் எடுப்போம். ப்ராஃபிட் வந்து லிமிட்டான ப்ராஃபிட் வந்து நம்ம கோல் வைப்போம். கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத 100% கான்ஃபிடென்ட்டோட நான் சொல்கிறேன். ஓகே, தொடர்ச்சி வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ.